நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதியில் மொத்தம் வந்து ஐந்து மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஐந்து மாடுகளுமே வந்து இருபது லிட்டருக்கு மேல் கர கொடுக்கக்கூடிய மாடுங்க வீடியோ மூலமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மாட்டோட டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக சொல்கிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சன் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக வெவ்வேறு பகுதியிலிருந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோ பதிவிக்குள்ளே போகலாம் நம்ம வீட்ல பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் சினை மாடுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸ்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றாம் மீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஆறு பல் போட்டிருக்குதுங்க எட்டாவது பல் வந்து முளைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க இந்த மாட்டோட கரவைத்திறன் பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லிக்கிறாங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு வந்து சூழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எண்பத்தி எட்டாயிரம் சொல்லிக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெவி சைஸில் ஒரு ஹெச்எப் மாடுங்க இரண்டாம் மீத்து சென்னை மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்கு உள்ளேயே வந்து கன்று போட்டுருங்க இந்த மாட்டோட பல்லுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க எட்டாவது பல் வந்து முளைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க இந்த மாட்டோட கரவித்திறன் பார்த்தினா இருபத்தைந்து லிட்டருக்கு மேல் கரவு கொடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லிக்கிறாங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க கண்டு போகிறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க இருபத்தைந்து லிட்டருக்கு மேல் மேல்கறகு கொடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லிக்கிறாங்க இந்த மாடோட விற்பனை விலை வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடுங்க இரண்டாம் ஈத்து மாடுதாங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்துக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்காங்க நேரில் போய் நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க அடுத்ததாக மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் மூன்றாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்தினா இதுவுமே வந்து ஒரு ஹெச்அப் டைப் மாடுங்க தலையீத்து சினை மாடுங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்தினா ஆறு பல் போட்டிருக்குதுங்க தலையத்துலேயே வந்து இருபது லிட்டர் கரவு வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லிக்கிறாங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு வந்து சுழியெல்லாம் தெளிவாக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க ஆறு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க கறவை வந்து தலையத்துலேயே வந்து இருபது லிட்டர் கறவை வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிக்கிறாங்க சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க இந்த மாடோட விற்பனை விலை வந்து ஒரு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே வந்து அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க அடுத்தது நான்காவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து இதுவுமே வந்து ஹெச்அப் மாடுங்க தலையீத்து மாடுங்க ஆறுப்பல் போட்டிருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டுமே வந்து தலையீத்துலேயே வந்து இருபது லிட்டர் கரைவு வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லிக்கிறாங்க இந்த மாடோட விற்பனை விலையும் வந்து ஒரு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க தலையீத்து மாடுதாங்க வாங்கிட்டாலும் அது இப்படி ஈத்து வச்சு கறந்த கூடி மாடுன்னு சொல்லாங்க நல்ல ஒரு மொட்டை டைப்பில் ஹெவி சைஸான மாடுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியலங்க நல்ல ஒரு ஹெவி சைஸ்னு சொல்லிக்கிறாங்க அருள் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாங்க அனைத்துமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுகள்ங்க இருபது லிட்டர் கறவைக்கு மேல் கறகு கூடிய மாடுன்னு சொல்லிக்கிறாங்க நம்ம கடைசியாக பார்த்த மாடு பார்த்தினா இதுவுமே வந்து ஒரு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க பட் ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுத்துடலாங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க ஃபைனலாக இன்னொரு மாடு ஒன்று இருக்குதுங்க அதோட டீட்டெயில்ஸுமே பார்த்துர்லாங்க ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தினா மூன்றாம் மீட்டு செனை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கண் போடுறதுக்கு ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு வந்து இருபது லிட்டரு மேல்கரை வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்தினா ஆறு பல் போட்டிருக்குதுங்க இதுவுமே வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனைத்து மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பருவாச்சிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியிலேயே கொடுத்துருக்குறேங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க இது அனைத்துமே வந்து இருபது லிட்டருக்கு மேல் கரவை கொடுக்கக்கூடிய மாடுங்க பட்ஜெட் விலையிலுமே வந்து இடத்துல மாடு இருக்குதுங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க தவறாமல் நம் சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்